கஸ்டபிட் தமிழ்ச்செல்ல ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் அன்னை வாராகி பிரத்யேகருடைய அருளாசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் இந்த பார்வைக்காகத்தான் காத்திருந்தோம் இந்த பார்வை நாம் மீது படுமா நம் ராசியில் பதியுமா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்காதா என்றெல்லாம் ஏங்கி தவித்த மனத்திற்கு தர ஒரு நல்ல பயிற்சி பயிற்சி அதுதான் சனி பகவானை பொறுத்தவரை கடந்து சென்று விட்டார் பயிற்சியாகி ராகுக்கு இதுவை பொறுத்தவரை யோக காரணமாக இருந்தாலும் கூட எங்க யோக பலனும் நாம் பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறக்கூடிய ஒரே பயிற்சி நவ குரு பயிற்சி மட்டும்தான் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுவத்தி நாட்கள் இவருடைய பார்வையினுடைய வலையில நாம் இருக்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது திருக்கரிகுத பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதற்கிழமை பகல் ஒரு மணிக்கு குருவை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து தன்னுடைய பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு பேச்சு ஆகின்றார் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனுக்கு சொந்த இடமாக இருந்தாலும் கூட குரு சுக்ரனை பகையாக பார்த்தாலும் கூட அசுர குருவாகிய சுக்ரன் குருவை பகையாக பார்ப்பதில்லை ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இந்த இடத்துல சொல்லணும் பகைவனை நேரிலே சந்திப்பது போல பகைவீர் வீட்டுக்கு சென்று அவரோடு உரையாடுவது போல் ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் மனோதிட தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் பெறப் இந்த மாற்றம் என்னை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு அமையுமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசாரத்தில் பார்க்க போகிறோம் துலாம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூணு நாளும் சுவாதி விசாகம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு இந்த குரு பயிற்சி குருபாக இருக்க கோடி புண்ணியம் குருபாக இருக்க கோடி நன்மை என்றெல்லாம் சொல்வது உண்மைதான் ஏன்னா இந்த பார்வை விட்டாலே போதும் வெறும் குரு பேசியை மட்டுமே சோடி பிரசனத்தில் பலன் சொல்லிவிட முடியாது காரணம் குரு தரக்கூடிய யோக பலனை தடுக்கின்ற சக்தி மற்ற கிரகங்களுக்கு இருக்கின்றது அதே நேர குரு தரக்கூடிய தீய பலனை தடுக்கின்ற சக்தியும் மற்ற கிரகங்களுக்கு உண்டு நவ கிரகங்கள பா பாதிப்பில் நம்மை காக்கக்கூடிய ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை தான் அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசிக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் இந்த கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய அவர் தான் துலாம் ராசியினுடைய ஆதிக்க அதிபதி என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அது மட்டும் கிடையாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் வீட்டுக்கு அவர் வ வந்து விட்டார் அது மட்டும் கிடையாது ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதி ஆனால் குரு எட்டியில் இருப்பது ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடியது அது யோக பலன் மட்டும் கிடையாது அந்த யோக பலன் எப்படி இருக்குன்னா விபரீத யோகம் எதிர்பாராத யோக பலன்களை எல்லாம் தரக்கூடியது எந்த கா பாதிப்புகள் வந்தாலும் கூட அந்த பாதிப்பினுடைய முடிவையும் உங்களை பாதிக்காத அளவுக்கு உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகனாக கவசமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை துலாம ராசிக்கு குரு பகவான் அமைத்து தந்து விடுகிறார் குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு எட்டிலே சஞ்சரிக்கக்கூடிய குருவை பொறுத்தவரை ரெண்டு நாலு ஆறு பன்னெண்டு ரெண்டு நாலு பன்னெண்டு ஆகிய மூன்று இடங்களை பார்ப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்கள் குடும்பத்தில் நிலைமை வந்த குழப்பமான நிலையாக இருக்கட்டும் மருத்துவம் சார்ந்த ஒரு விரைய செலவாக இருக்கட்டும் அதை சுப செலவாக மாற்றி தருகின்ற ஒரு நல்ல நிலையை தரப்போகின்றார் சனி பகவான் என்னை வரைக்கும் கர்மாவின் கர்த்தா கர்மாவினுடைய தலைவன் கர்மாவின் காரணமாக பலாபுரங்கள் என்பது தரக்கூடியவன் யாருன்னா சனிதான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நாலு அஞ்சுக்கு அதிபதியும் யோக காரணமான சனி பகவான் ராசி ஐந்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் இந்த ஐந்தில் வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஐந்தில் சனி பகவான் வருவது துலாம் ராசிக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்ன பாவ புண்ணியங்கள் இருந்தாலும் நான் யாருக்குடியும் கெடுக்கலை யாரையும் ஏமாத்தலை யாருக்கும் துரோகம் பண்ணலை எனக்கு மட்டும் ஏ இந்த கண்ணினும் துன்பமையும் என்று கலங்கி நிற்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே வருகின்ற சனி சனி பகவான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார் சகல பாவங்களையும் மன்னித்து ஏழு தலைமுறை பாவங்களையும் மன்னித்து உங்களை காக்க போகின்றார் இந்த குரு பேச்சில குறிப்பா சொல்லப்போனா ராகு அதாவது யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ராசிக்கு ஆறுல வருவதனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோ தலைக்கு மேலே வெள்ளம் போட ஜாலில் போட வேண்ட என்பது போல எந்த பிரச்சனைகளையும் மாற்றுகின்ற வல்லமை மனோ தைரியத்தை பெறப்போகிறீர்கள் அதே நேரத்தில் மனதில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் கட்டிய மனைவியாயினும் பெற்ற தாயாகினும் உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய இருக்கணுங்க ஒரு குரு இருக்காருன்னா அவர் எல்லா மந்திரங்களையும் தன் சீடருக்கு கற்று தந்து விடவில்லை ஏன்னா சீடனால் குருவுக்கு ஆபத்து வரும்னு தெரியும் சில மந்திரங்களை அவர் தகவல் வைத்துக் கொள்வதையெல்லாம் என் வாழ்விலே சந்தித்திருக்கேன் அந்த வகையில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொன்னால் நல்லால் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு ரகசியம் சொல்கிறேன் இதுதான் துலாம் ராசியினுடைய விஷயம் ஒரு பைப்பை திறந்து விட்டால் தண்ணி வருது பைப்புக்கு கீழே குடம் இருக்குது நேராக இருக்குது ஆனாலும் குடம் ஏன் நிரம்பவில்லை காரணம் என்னென்னா நீங்கள் ஓட்ட குடம்ப இல்லை புத்தம் போதும் கூட ஏன் நிரம்பவில்லை என்றால் இந்த இடத்துல தான் உங்களுக்கு சனி கருமா இதுவரை யோககாரகனுடைய ராகு உங்களுக்கு கிடைத்த பலனை கிடைக்காம விடாமல் போனதுக்கு காரணமான உங்களுடைய மனோகாரகி சந்திரன் ஏன் குடம் தரப்பட திருப்பி வச்சுருக்கீங்க இதுதான் காரணம் இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் கவலையே படாதீர்கள் குரு பார்க்க பகைவர்களும் பதுங்கி போவார்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்கு நல்ல மாற்றத்தை தரும் அதே தர சனி ஆதரவு உங்களுக்கு வேலும் சனியினுடைய கருணை வேணும் சாட்சிக்காரங்காலில் காரங்கால விடுவதை விட சண்டைக்காரங்கால விடுவதே சிறப்பு அந்த வயது திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு அங்கு கிடைக்கக்கூடிய நல்லடையை கொண்டு உங்க கையாலே அபிஷேகம் பண்ணு காரணம் என்றால் இடது கையில் வில்லப்பு வலது கையில் சிவலங்கியம் தங்கிய வடிவம் சனியை தொடலாம் வடங்கலாம் பார்க்கலாம் சனி பகவானுடைய அருள் மட்டும் கிட்டி விடுமானால் துலாம் ராசிக்கு குருவின் அவர்களோடு பக்க தான் அது மட்டும் கிடையாது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா குருவுக்கு கும்பாபிஷேகம் நமக்கெல்லாம் குரு தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கே குரு கிரகங்களுக்கு குரு தேவர்களுக்கு குரு உங்களுக்கு குரு எனக்கு குரு பிரகஸ்பதி ஆரடி உயர் பிரகதீஸ்வர பகவானுக்கு கும்பாபிஷேகம் துலாம்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அவசியம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு குரு உடைய அருளை பெறணும்